வணக்கம். தமிழன் போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஃபார்மில் விற்பனைக்கு அவைலபிளாக இன்றைக்கி ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்றதாங்க. ஸோ நேற்று ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், ஒரு மேல் அஞ்சு ஃபீமேல் அப்படின்ட்டு, அது உடனே சேல் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு மேல் நாலு ஃபீமேல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்கோங்க. ஸோ நாலில் முதல் ஃபீமேல் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காகம். ஸோ உச்சிப்பூ காகவிடை, நல்ல விசிறிவால் கட்டோட நல்ல அடுக்குவாலோடு இருக்கக்கூடிய காகவிடைங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இப்போ தான் விட்டுட்டுருக்கு. ஸோ சேவலோட ப்ரீடிங் ஆகி எக் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பேட்ச் இப்போ எக் வந்து லே பண்ணிட்டு இருக்குங்க. நல்ல ஹெவி சைஸ், நல்ல ஹைட்டு, வால் கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடுக்கு வாலோட நல்ல நீட்டாக ஹைட்டாக உச்சிப்பூவில் இருக்கக்கூடியது, மஞ்சள் மூக்கு மஞ்சள் கால் உச்சிப்பூ, நல்ல சுத்தமான கண்ணி விடைங்க. இப்போ தான் மொதல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிட்டுருக்கு. நல்ல விசிறிவால் டைப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் போடலாங்க. நல்ல ஹெவி சைஸாகவே சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஏஜும் கம்மி அப்படின்றது இன்னுமே ஒரு ப்ளஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டை பிளாக்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் பறிச்ச ஃபீமேலுங்க. ஸோ நல்ல கருங்கால், நல்ல ரெட் ஸ்கின்னு, சுத்தமான டை பிளாக், நல்ல உச்சிப்பூ பெருந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலுங்க. ஸோ டை பிளாக் ஃபீமேல் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் எப்பயுமே வீடியோ கொண்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு டை பிளாக்கு மச்ச பேலன்ஸ் வந்து கலர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கும் அப்படி தாங்க, ரெண்டு டை பிளாக்கு ரெண்டு கலர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ முதல்ல வந்து அந்த காகம் பார்த்துருப்பீங்க, விசிறிவால் டைப் போட்டுருந்தது. அடுத்து இந்த டை பிளாக்குங்க. ஸோ இந்த டை பிளாக் வந்து பார்த்திங்கன்னா உச்சிப்பூ, நல்ல கருமூக்கு, கருங்கால், நல்ல சுத்தமான டை பிளாக்குங்க. நல்ல பெருவட்டான தலை, பெருங்கொண்டை. இது வந்து ரெண்டாவது ஃபீமேல், இது விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சேவலோட தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டாக்கொண்ட மேலோட தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து ப்ரீடிங் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இதே மாதிரி நல்ல லைனில் சேவல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சேவல் வந்து சேல்ஸு கிடையாது, ஃபீமேல் மட்டும்தாங்க சேல்ஸு. ஸோ ரெண்டாவது ஃபீமேல், ஸோ ரெண்டு ஃபீமேல் பார்த்தாச்சுங்க. அடுத்து மூணாவது ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டை பிளாக் தாங்க. நாலாவது ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கூவதாடியில் ஒயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டை பிளாக் ஃபீமேல், இதை பற்றின டீடெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சிப்பூ ரெட் ஸ்கின்னுங்க. இதுவும் ரெண்டு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பச்சை அப்படின்ற மாதிரி நிறத்தில் இருக்குது. நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோடு இருக்கக்கூடியதுங்க, சுத்தமான டை பிளாக், எந்த ஒரு மயில் பொங்கும் செங்கருப்பு பொங்கும் எதுவுமே வந்திருக்காது. ஸோ முன்ன காமிச்ச ஃபீமேலும் அப்படி தான், ரெண்டு டை பிளாக் ஃபீமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மயில் பொங்கு செங்கரு பொங்கு மாறி இருக்காது. சுத்தமான டை பிளாக்ல உச்சிப்பூவில் நல்ல பெருந்தலையோட நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோட இருக்கக்கூடியதுங்க. ஸோ ரெண்டு டை பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்த மாதிரியே தான் இருக்கும், ரெண்டுமே உச்சிப்பூவில். இது ரெண்டு டை பிளாக்கை திறந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூவதாடியில் ஒயிட் கலர் ஃபீமேலுங்க. ஸோ ஒயிட் கலர் ஃபீமேல் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கூவதாடியோட அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். அதுவும் உச்சிப்பூவில் மஞ்சள் பச்சை கால், மஞ்சள் மூக்கு, உச்சிப்பூ, கூவதாடி. ஸோ கூவதாடி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேன்சியாக போயிட்டு இருக்கு. அதுவும் ஒயிட்டில் கூவதாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராகவே போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலர்ஸோடையோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைனோடையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு பொருள் நினச்சா அந்த வீடியோவில் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூவதாடி ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நாலாவது ஃபீமேல் கூவதாடியில் சுத்த வெள்ளையில் இருக்கக்கூடிய உச்சி பூவில் இருக்கக்கூடிய ஒயிட்டு. இந்த ஃபீமேல் வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அது நாலு ஃபீமேல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா சேவலுங்க. ஸோ இந்த பட்டா சேவல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து சேவலினுடைய ரெண்டு மாதம் கழிச்சு பறிச்ச பிரதருங்க. ஸோ ஒன்று பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இதனுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுது. இதுவும் வந்து ஆஃப் கரிஞ்சதை, பச்சைக்காலு பச்சை மூக்கு ஆஃப் கரிஞ்சதை, உச்சிப்பூவில் வந்து இருக்கக்கூடிய நல்ல ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டா. ஏழு மாதம் ஆகுது, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அபவ் த்ரீ கேஜி இருக்குங்க. ஸோ சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி ரீச் பண்ணும். அதே மாதிரியே ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும், நல்ல அக்ரஷனான லைன்லேருந்து எடுத்த உடச்ச ஒரு பட்டா தாங்க இது. ஸோ அதனால் அதை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ப்ரீடிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கூவி கட்டுத்தரை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் பழகிக்கலாங்க. ஸோ ரெண்டு பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக வரக்கூடிய ஒரு பட்டாங்க. ஸோ இந்த பட்டாவோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நூலான். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நூலான் கீரி பொங்கல் வந்துருந்துச்சு. ஸோ நெஞ்சு ஃபுல்லாக கீரி பொங்கல் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நூலான் பொங்கல் தாங்க இருக்குது. ஸோ இந்த பட்டா வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறது நாலு ஃபீமேல் ஒரு மேல் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எது வேணும் அப்படின்னாலும் சரி குவிக்காக உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ரேட் அண்ட் உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படின்றத கேட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. நன்றி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு லாட்டில் சந்திக்கிறேன்.